சந்தோஷம் வேற முடிஞ்சிட்டு ஓ மாடா கட்டிங்க ஆனந்த் ஜோதி வித்யாசாகர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து கல்வி கேட்கிறேன். இந்த வருடம் வெளியான காப்போத்த உயர்தர பெறுபர்கள் அடிப்படையில் உயிரியல் பிரிவில் யாழ் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 9ஆம் இடத்தையும் பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அம்மா ஒரு ஆசிரியர், எனது அப்பா ஒரு மின் பொறியாளர். நான் வந்து யாழ்ப்பாணம் இந்த ஸ்கூல்லையும் அதேமாதிரி டியூஷன்ஸ்லையும் வந்து கல்வி கட்டினான். என்னுடைய படிப்பு வந்து இரவிரவாக முழிச்சிருந்து படிக்கிறது, அதேமாதிரி விடிய முழிச்சிருந்து படிக்கிறது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இல்லை. சாதாரண முறையில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கல்வி கேட்டு வந்த சாதாரணமானவன் தான் நான். என்னுடைய தம்பி தங்கைமார்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், இன்னொரு ஆளை காப்பி பண்ணி அவர் 4 மணித்தியால் முழிச்சிருக்கார், ஆகவே நானும் அவ்வளோ முழிச்சிருந்தா காணும், 2 மணித்தியால் முழிச்சிருந்து படிக்கணும், அப்படிலாம் படிக்காதுங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு எது ஓகேயாக இருக்கோ அதுலேருந்து படிங்க, அப்போ மட்டும்தான் ஃப்ரீ ஆகும். அவர் அந்த டியூஷனுக்கு போகிறார், நான் இங்கால போகணும். நான் என்னுடைய கல்வி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் நியூ சயின்ஸ் வேல்ட் 2க்கும் மட்டும்தான் நான் போனேன். வேறு எந்த ஒரு டியூஷனுக்கும் நான் போகலை. எனக்கு அது போதுமாக இருந்தது. பாடசாலை நான் கடைசி நேரம் வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் வந்து 80%க்கு மேலே தான் இருக்குது. நான் தனியே கல்வி மட்டுமில்லை இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் ஈடுபட்டிருந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மாணவ முதல்வராக இருந்தேன். என்னுடைய ப்ரிஃபெக்ஸ் அட்டெண்டன்ஸ் 95%க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்ததும் இருக்குது. அதை விட நான் கடந்த வருடம் நடைபெற்ற சொல்லாடல், கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் நடைபெற்ற சொல்லாடலையும் நான் பங்கு பெற்றிருந்தேன். அதன் காணொலி வந்து நீங்கள் இணையதளத்திலையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பது கல்விக்கு ஒரு தடையல்ல. எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் முன்னுக்கு வந்த பெரும்பாலான மாணவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இணைப்பான விவாதிகளாக இருக்கின்றார்கள், கூடைப்பந்தாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள், உதைப்பந்தாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை வாய்ந்தவர்கள். கணித பிரிவில் முன்னுக்கு வந்த மாணவர்கள் எல்லாம் ஆங்கில விவாத மேடைகளில் எத்தனையோ மேடைகள் கண்ட மாணவர்கள். ஆகவே இணைப்பாட விதானம் என்பது ஒரு மாணவனுக்கு பின்னடைவான விடயம் அல்ல, அது ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் என்றதை முதல் பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பிள்ளைகளை வந்து முதலாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான என்வரான்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது. கம்பேரிஷன். என்னுடைய பேரண்ட்ஸ் இது வரைக்கும் என்ன கம்பேர் பண்ணதும் இல்லை. எனக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான், நீ உண்டை வேயில் போ, யாரையும் முந்தோணு மட்டும் படிக்காத, உன்னை நீ முந்தோணு மட்டும் படி. நீங்கள் உங்களோட பிள்ளையை இன்னொரு கம்பேர் பண்ண வழி கிடையாது. பிள்ளை தண்டை லெவலில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர பார்க்கும். அது பிள்ளைக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை. அடுத்தது, நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து படிங்க. இரவு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் உங்களோட உடம்பை வருத்தி படித்து அங்கால முன்னுக்கு வரவும் முடியாது. நான் வந்து நான் நார்மலாக சாதாரண படிப்பு டைம் டேபிள் வந்து எனக்கு கடைசி ஒரு 2 மாதம் அப்படி நார்மலாக நான் கிளாஸஸ் வந்து 5:30க்கு முடிஞ்சிடும். 5:30 வந்தோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நான் வாக்கிங் போடுறேன் பிகாஸ் ஃபார் பயோ ரிவிஷன். பிகாஸ் பயாலஜி நீங்கள் படிக்க நீங்கள் ஒருக்கா படித்து பயாலஜி வந்து ஞாபகம் நிற்காது. ஸோ அதனால் பயாலஜி ஒரு படித்த விஷயம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நான் பயாலஜி ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 6 to 7 அப்படி நான் ஒரு வாக்கிங் போடுறேன். வீட்டுக்குள்ளேயே வந்து பயாலஜி படிச்சுக்கொண்டே வாக்கிங் போகிறது. அது முடிச்சுட்டு வந்த அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பயாலஜி படிக்கிறது. தென் பாடு கேட்க ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர். அடுத்தது வந்து நீங்கள் பாஸ் பேப்பர் மட்டும் செய்தாலே காணும். 2017 ஐலண்ட் செகண்டாக வந்தாங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ரோஷான் அக்தர். அவர் எனக்கு சொன்ன விஷயம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோன்னா அதில் சொன்ன விஷயம் வந்து, அவர் 20 வருஷம் பாஸ் பேப்பர் மட்டும்தான் செஞ்சவர். நீங்கள் என்ன வேரியஸ் டைப் ஆஃப் மாடல் பேப்பர் செய்ய போய்க்க நிறைய ஐடியாஸ் வரும். ஆனால் ஸ்கீம்ஸ் பிள்ளையாக இருக்க மாதிரி கொஷின்ஸ் பிள்ளையாக இருக்க பிள்ளைகள் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஸ் பேப்பரில் அப்படி ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் பாஸ் பேப்பர் மட்டும் செய்கிறதே காணும். எனக்கு டியூஷன் சார் மேலே இருக்கட்டும், எனக்கு ஸ்கூல் டீச்சர் ஸ்கூலெல்லாம் சரியான சப்போர்ட்டாக இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு ஸ்கூலுக்கு வரைக்க நீங்கள் இந்த விஷயத்துலாம் கட்டாயம் இருக்கணும் அப்படியெல்லாம் இவங்களை கட்டுப்படுத்தலை. உங்கள் டீச்சர்ஸ் வந்து சரியான ஃப்ரீடம். எனக்கு பயோவில் எஸ்பெஷலி பயோ கெமிஸ்ட்ரியெலாம் நான் சொன்னேன்டா பிகாஸ் பயோவில் எங்களுக்கு என்னோட பயோமிஸ் வந்து சரியான ஃப்ரீடம். எங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. டியூஷன்லேயும் அப்படி எனக்கு சார் மேரோட வந்து நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது. 1000 பேர் டியூஷனில் படிப்பாங்க தான். பட் எனக்கு நான் அந்த 1000க்குள்ளே தனியே தெரிஞ்சினேன். பிகாஸ் என்ன அது நீங்கள் சார் மேலே குற்றம் சொல்லலை. நீங்கள் 1000 பேருக்கு நாங்கள் பின்னிக்கு இருக்கிறதவே கவனிக்க மாட்டோம். நீங்கள் முன்னுக்கு போகணும். நீங்கள் முன்னுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கவனத்தில் எடுப்பினோம். ஸோ நான் முன்னுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன். சார் மேலாம் சரியான இன்ட்ரெஸ்ட். நான்லாம் சம்டைம்ஸ் டவுட் கேட்க நைட் ஃபோன் எடுத்தால் கூட சார் எனக்கு ஆன்சர் பண்ணி கூட இருக்க. ஸோ அவ்வளோத்துக்கு சரியான கேர் எடுத்து எல்லோரும், என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ கேர் எடுத்து பார்த்தேன். எனக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாண சமூகம் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணக்காரனை கண்டால் பயப்படுவாங்க. பிகாஸ் அவங்க எஜுகேஷன் என்ன லெவலில் யாழ்ப்பாணக்காரங்கள் எங்கே நின்றாலும் எஜுகேஷன் லெவலில் யாழ்ப்பாணம் தான் முன்னுக்கு. ஆனால் இப்போ யாழ்ப்பாணம் பின்னுக்கு நிற்குது. குடிபோதையில் 1ஆம் இடத்தில் இருப்பது வடமாகாணம். எண்ணத்தில் 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, அதில் 1ஆம் இடத்தில் இருக்கிறோம். அதுவும் போதை வஸ்துக்களும் ஐஸ் போதைப்பவர்களும் கையில் உலாவிக்கொண்டிருப்பதே மாணவர்களிடம்தான். ஸோ நீங்க முதலாவது அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு போடுவீங்களாக இருந்தால், ஒழுங்கான அட்டெண்டன்ஸில் ஸ்கூலுக்கு வருவீங்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கான வெய்ஸ் வந்து குறையும். பிகாஸ் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் நீங்கள் டியூஷன் வைஸாக இருக்கட்டும், அடுத்தது பேரண்ட்ஸ் இதில் அக்கறை எடுக்கணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பிள்ளை என்ன செய்யுது என்ன போகுது வராதுன்னு தெரியாமல் அவங்கள அவங்களோட பாட்டிலே விடுவீங்க. என்ன ஐ மீன் எனக்கு வெளியில் நக்கல் அடித்தாலும் நான் ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன், ஏஎல் வரைக்கும் என்னுடைய அப்பா தான் என்னை ஏற்றிராக்கினவர். நான் இது வரைக்கும் வெளியில் போனதே இல்லை, அப்பா தான் ஏற்றிராக்கினவர். பிகாஸ் அது அவைண்ட பிள்ளையை வளர்க்க தெரியாத நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவைண்ட பிள்ளையில் இருக்க கேர். அப்படி அவை வளர்த்ததாலும் இப்போ வேண்ட பிள்ளை இப்போ இருக்குது, இப்போ வேண்ட பிள்ளை ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இப்போவும் இருக்குது, இனியும் அப்படித்தான் இருப்பேன். இப்போ ஏஎல் முடிஞ்ச பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நான் இப்போவும் இதே மாதிரி தான் வெட்டுவேன். என் வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் என்னை வளர்த்தது இப்படி. அடுத்தது என்னுடைய எய்ம் வந்து நான் இதிலேருந்து அப்படி அங்கே மெடிசனுக்கு என்டர் பண்ணி எனக்கு விருப்பம் வந்து நரம்பியல் நிபுணர், நியூரோ சர்ஜன். பிகாஸ் மெடிசனில் நியூரோ சயின்ஸ் கஷ்டம், ஸோ எனக்கு அதில் ஒரு நியூரோ சர்ஜனாக வரணுன்றது ஒரு ஆசை. நான் அதில் வரவேணும்னு நான் ஒரு பூரண நம்பிக்கையாக தெரிவிக்கிறேன். மற்றது எனக்கு அடுத்து வரும் தம்பி தாங்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் இது நாங்கள் தொடங்கினது காணுமா இல்லை இதுக்கு மேலே படிக்கிற காணுமான்னு யோசிக்காதீங்க. அடுத்தவனை பார்த்து கொப்பி அடிக்காமல் உங்களோட வேயில் தனித்துவமான வேயில் போங்க. உங்களுக்கான வயசை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒழுங்காக போவீங்களா இருந்தால் உங்களை எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் கடைசி 2 மாதம் தான் மினக்கட்டு இருந்து படிச்சினேன். ஸோ உங்களுக்கு வடிவாக டைம் காணும், எல்லாராலையும் எல்லாமே இல்லை, முயற்சி வச்சால் மட்டும் காணும். முழு நம்பிக்கையோட முழு மூச்சாக செயற்படுங்கன்னு கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து பிரதி அதிபர் பரமேஸ்வரன். இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே இப்பொழுது பெறுபவர்கள் உயர்தர பெறுபவர்கள் வழிவந்திருக்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே மிக உச்ச பெறுவர் அதிபரவர்கள் குறிப்பிட்டது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகான ஒரு பெறுபவராக நாங்கள் உயர்ந்த பெறுபவராக இதை எதிர்பார்க்கின்றோம். மாவட்ட உயிரியல் பிரிவிலே முதல் 5 இடங்களையும் எமது மாணவர்கள் மாவட்ட நிலையிலே பெற்று சாதனை நிலையாட்டியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எமது மாணவர்கள் உயிரியல் பிரிவிலே 30க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் மருத்துவத்துறைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. அதே மாதிரி கணித பிரிவிலே முதல் 6 இடங்களையும் எமது மாணவர்கள் மாவட்ட நிலையிலே பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கணிதத்துறையும் மிகவும் சாதனை நிலைநாட்டியிருக்கின்றது. இந்த உயர்தர பிரிவு மாணவர்கள் உண்மையிலே அதிபர் அவர்கள் வந்த பின்னர் புதிதாக அந்த பெறுபவர்களை பெற்றிருக்கின்ற முதல் பிரிவு என்ற வகையிலே உயர்தர பிரிவு என்ற வகையிலே அதிபர் அவர்களுக்கு இது பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே எமது இந்துவின் மைந்தர்கள் எமது தமிழ் பிரதேசத்திற்கு ஆற்றிய பணிகளை விட அவர்கள் தந்த பெறுவேறுகள் எங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த உயிர்ச்சியையும் சிறப்பையும் தரும் என்பது இங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது.